நாட்டின் ஏற்றுமதி 400 பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்திருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழகத்தில் இருந்து வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் பேச்சு. நான்கு நாள் பயணமாக இலங்கை சென்றடைந்தார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். பிம்ஸ்டெக் மாநாட்டில் நாளை பங்கேற்கிறார். கோவா மாநில முதலமைச்சராக இன்று மீண்டும் பதவியேற்கிறார் பிரமோத் சாவந்த். உத்தரப்பிரதேசத்தில் புதிய எம்எல்ஏக்கள் இன்று பதவியேற்பு. ஐக்கிய அரபு அமீரக பயணம் முழுமையான வெற்றி பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அபுதாபியில் முதலீட்டாளர்களுடன் இன்று சந்திப்பு. பாகிஸ்தானில் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று வாக்கெடுப்பு. எதிர்க்கட்சிகள் சதி செய்வதாக பிரதமர் குற்றச்சாட்டு. ஐபிஎல் தொடரில் பெங்களூர் அணியை வீழ்த்தியது பஞ்சாப் கிங்ஸ் அணி. மும்பை அணிக்கு எதிரான மற்றொரு போட்டியில் தில்லி அணி வெற்றி.